என் மகன் என்று கூறுவது சரியா? புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார். அந்த துலக்கத்தை கேட்டு தெளிவடைவோம். எனது மகள் பாரிக்கும், மெய்யாத்தூர் வேலப்பன் அவர்களது மகள் முல்லைக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு தாங்கள் தங்கள் குடும்பத்தாருடன் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டுகிறேன். இந்த பகுதியில் பொதுவாக தவறு ஏதும் இருப்பதாக தெரியாது, ஆனால் இதில் ஒரு பெரும் தவறு இடம்பெற்றிருக்கிறது. அது எனது அவர்களது என்னும் சொற்களில் உள்ள அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருபு ஆகும். அதற்கு உரிய பொருள் கிழமை பொருள், அத்தாவது உரிமையை குறிக்கும் பொருள். ஒருவர் தம்முடைய சொத்துக்களை குறிப்பிடும் போது அது என்னும் உருவை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக, எனது வீடு, எனது நிலம், எனது வண்டி, எனது பணம் என்பன போல் வரும் இடங்களில் ஆறாம் வேற்றுமை உருவை பயன்படுத்தலாம். எனது மனைவி, எனது கணவன், எனது மகன், எனது மகள், எனது தந்தை, எனது மாமா என்பன போன்ற இடங்களில் அது என்னும் உருவை பயன்படுத்துவது தமிழ் பண்பாட்டிற்கு மாறானதாகும். தமிழ் பண்பாட்டில் மக்களுக்கு எவையேனும் அக்ரிணை பொருள்களால் தான் உரிமை உடைய சொத்துக்களாக இருக்க முடியுமே தவிர உயர்திணை பொருள்கள் சொத்துகளாக இருக்க முடியாது. கணவனுக்கு மனைவி சொத்தாக இருக்க முடியாது, தந்தைக்கு மக்கள் சொத்தாக இருக்க முடியாது. அவர்களுக்கு இடையிலே இருப்பது உறவுதானே தவிர சொத்துரிமை அன்று. ஒருவர் தம் நிலத்தை விற்கலாம், குத்தகைக்கு விடலாம், அடகு வைக்கலாம். ஆனால் ஒருவன் அல்லது ஒருத்தி தன் மனைவியையோ கணவனையோ உடன் பிறந்தாரையோ தமக்கு பிறந்த மக்களையோ விற்றல் முதலியன செய்ய முடியாது. இக்கருத்தை பின்வரும் தொல்காப்பிய நூற்பா தெளிவாக்குகிறது. அது வெண் வேற்றுமை உயர்திணை தொகைவையின் அது வெண் உருவு கெட புகரம் வருமே. தொல்காப்பியம் சொல் வே ம 11. இதன்படி அது என்னும் உருவு வரக்கூடிய உயர்திணை தொகை நிலை தொடர்களுக்கு எல்லாம் கு என்னும் உருவுதான் வர வேண்டும். எனது மனைவி என்பது போன்ற தொடர்களில் எனக்கு மனைவி, எனக்கு கணவன், எனக்கு மகள் என்பன போல கு உருவை அமைத்து சொல்வதுதான் சரி. அப்படி குறிப்பிடும் வழக்கம் இல்லாமையால் நமக்கு அங்கு கு உருவை பயன்படுத்துவது பொருத்தமற்றது போல் தோன்றும். ஆகவே கு உருவை அப்பிடங்களில் பயன்படுத்த விரும்பாவிட்டால் அந்த உருவை பயன்படுத்தாமலேயே வேற்றுமை தொகையாகவே குறிப்பிட்டு விடலாம். எடுத்துக்காட்டாக, என் மகன், என் மகள், என் கணவன், என் மனைவி, என் மக்கள் என்பனவற்றை கூறலாம் என்கிறார் புலவர் மா நன்னன். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து புலவர் மா நன்னன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள். சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?